ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட்மா சமையல். நம்ம நிறைய டைம் கோயிலில் கிடைக்கிற பிரசாத புளிசாதத்தை ரசித்து சாப்பிடுவோம், வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அதே டேஸ்ட்டு ஒரு நாள் கூட கிடைச்சதில்ல. நம்ம இப்போ அதே டேஸ்ட்டை கொண்டு வரதுக்காண்டி நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி தான் இந்த புளிசாதத்தை ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் இங்கே ஒரு 5 ரகசிய டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சுவையான புளிசாதத்தை ரெடி பண்ணலாம். 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து 200 ml சுடுதண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற வைக்க. இப்போ ரெண்டாவது பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 teaspoon அளவுக்கு கடுகு, 1 துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மூணாவது நம்ம சாதம் வைக்கணும். இப்போ 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சாதமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு, 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ சாதத்தை நல்லா கிளறிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ 1 கடாயில் 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 teaspoon அளவுக்கு கடுகு, 1/2 teaspoon அளவுக்கு வெந்தயம், 1 teaspoon அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 teaspoon அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கொஞ்சம் கருகப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பு புளியோதரைக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. இந்த கடுகு ஸ்மெல்லு புளியோதரைக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியையும் சேர்த்துட்டு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த புளி தண்ணி வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருக்கு. இப்போ நம்ம 1/4 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், சாதமும் நல்லா ஆறி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ சுவையாக இருக்கும் புளி சாதம் இந்த மாதிரி பண்ணோம்னா. ஸோ ஒன்று வந்து புளியை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கணும், ரெண்டாவது கடுகு பேஸ்ட்டை அரைச்சிக்கணும், மூணாவது பச்சரிசியை யூஸ் பண்ணி வடித்ததுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய பொருளெலாம் கரெக்டாக சேர்த்துக்கணும், நாலாவது நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த புளி சாதத்தை பண்ணணும், அஞ்சாவது புளி காய்ச்சல நல்லா திக்காக காய்ச்சிட்டு ரெண்டையும் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம சுவையான புளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். இந்த புளி சாதம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுட்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.